அல்ஜிப்ரா அன்நோன் வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வேரியபிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம் ஸோ அதே மாதிரி இந்த சம்ல ஸ்மாலர் நம்பர் பி எக்ஸ்ன்னு எடுக்கிறோம் ஸோ கிரேட்டர் நம்பர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எதுல எவ்வளோ வேல்யூ நமக்கு எக்ஸிட் ஆகுதுன்னா பை

28. So, 2x is equal to 28. அப்படி x தான் நம்ம calculate பண்ணும் நம்ம divide பண்டிரத்து என்ன answer வரும் 14. So, smaller number நமக்கு தெரியாம் 14. And the bigger number நம்ம என்ன எடுத்திருக்கும் x plus 8. So, x இக்கு பதலா 14 apply பண்டிரும் 14 plus 8. And the answer is 22. அல்ஜிப்ரா அன்நோன் நோன் வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு வேரியபிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம் ஸோ அதே மாதிரி இந்த சம்ல ஸ்மாலர் நம்பர் பி எக்ஸ்ன்னு எடுக்கிறோம் ஸோ கிரேட்டர் நம்பர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எதுல எவ்வளோ வேல்யூ நமக்கு எக்ஸிட் ஆகுதுன்னா பை

28. So, 2x is equal to 28. எயிட் x தான் நம்ம calculate பண்ணுவோம் நம்ம divide பண்ணிரத்து என்ன answer வரும் 14. So, smaller number நமக்கு தெரியாம் 14. And the bigger number நம்ம என்ன எடுத்திருக்கும் x plus 8. So, x இக்கு பதலா 14 apply எயிட் 14 plus 8. And the answer is 22. And the next question is example 3.34. A bus is carrying 56 passengers. With some people having rupees 8 tickets and the remaining rupees 10 tickets.

கால்குலேட் பண்ண போகிறோம் நம்பர் ஆஃப் பேசர்ஸ் ஹேவிங் எயிட் ருபி டிக்கெட் எவ்வளவு எடுத்துக்கலாம் நம்ம எக்ஸ் எடுத்துக்கிறோம் இருக்கிற எல்லாருமே டென் ருபி டிக்கெட்ல தான் வந்து டிராவல் பண்றாங்க த நம்பர் ஆஃப் பேசிஸ் டென் டிக்கெட் அப்ப என்ன எழுதுவோம் டோட்டல் தெரியும் சிக்ஸ் மைனஸ் எக்ஸ் நம்ம எழுதுவோம் சோ டோட்டல் மணி ரிசீவ் ஃப்ரம் த பேசஞ்சர்ஸ் எவ்வளவு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சோ ஸ்டேட்மெண்டா இருக்கிறதா நம்ம இப்ப வந்து எழுதிக்க போறோம் எயிட் எக்ஸ் எப்படி எயிட் எக்ஸ் வந்தது எயிட் வந்து எக்ஸ் மெம்பர்ஸ் வந்து எயிட் 56 சிக்ஸ் மைனஸ் எக்ஸ் இது எவ்வளவு ருபீஸ் டிக்கெட்ல travel பண்ணுவாங்க டென் ருபீஸ் இஸ் ஈக்வல் டு பைவ் ஹண்ட்ரட் சோ டென் இஸ் த காமன் டேர்ம் ஃபார் போத் தீஸ் டூ நம்பர்ஸ் சோ உள்ள குடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணனும் சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம் எயிட் எக்ஸ் பிப்டி சிக்ஸ் இன்ட்டு டென் என்ன வரும் ஃபைவ் சிக்ஸ்டி மைனஸ் டென் எக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் லைக் டேம்ஸ் எல்லாம் ஒரே பக்கம் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் மைனஸ் டென் இந்த பக்கம் வரச்சு பிளஸ் டென் எக்ஸ் பிளஸ் எயிட் எக்ஸ் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் எயிட் எக்ஸ் இங்கே என்ன வேல்யூஸ் இருக்கு பைவ் சிக்ஸ்டி மைனஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஆன்சர் இஸ் சிக்ஸ்டி ஸோ டூ எக்ஸ் இஸ் ஈகுவல் டு சிக்ஸ்டி தென் எக்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுவோம் டிவைடட் பை டூ வாட் இஸ் வேல்யூ தேர்ட்டி சோ எயிட் ருபீ டிக்கெட் எல்லாம் எக்ஸ்னு எடுத்து இருக்கிறதுனால எயிட் ருபி டிக்கெட்ல எவ்வளவு பேசஞ்சர்ஸ் டிராவல் பண்ணிருக்காங்கன்னா தேர்ட்டி சோ மீதி இருக்கிற எல்லாருமே டென் ருபீஸ்க்கான டிக்கெட் தான் சோ என்ன எழுதுவோம் டோட்டல் பேசஞ்சர் எவ்வளவு சிக்ஸ் மைனஸ் தேர்ட்டி இப்போ டென் டிக்கெட்ல டிராவல் பண்ண பேசஸ் எவ்ளோ பேருனா டுவெண்டி சிக்ஸ் and the next one is example 3.35 the length of a rectangular field exceeds its breadth by 9 meters if the perimeter of the field is 154 meter Find த length அண்ட் breadth of த field. நமக்கு தெரியும் ரெக்டாங்குலர் அப்படிங்கிற ஷேப்ல லென்தும் பிரெத்தும் தான் இருக்கும் ஸோ அது நம்ம பிரெத்த என்ன எடுத்துக்கோன்னா எக்ஸ் மீட்டர்னு எடுத்திருக்கோம் ஸோ லென்த்துக்கு வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க இல்லையா என்ன கொடுத்துருக்காங்க பிரெத்தை விட நைன் மீட்டர் வந்து எக்ஸிட் அப்ப என்ன எடுத்துக்கோ லென்த் வந்து எக்ஸ் பிளஸ் நைன் மீட்டர்ஸ் பெரிமீட்டர் ஆப் த ரெக்டாங்கு வினோத ஃபார்முலா டூ இன்ட்டு எல் பிளஸ் B. சோ டூ இன்டூ லென்த் என்ன எடுத்திருக்கோம் நம்ம எக்ஸ் 9 நைன் எடுத்திருக்கோம் பிரெத் எக்ஸ்னு எடுத்திருக்கோம் இல்லையா அதுல வந்து அப்ளை பண்றோம்

என்ன இருக்குது நமக்கு 34 meter. breadth of the rectangular field is equal to 34 meter. So length நம்ம எடுக்கிறத்து என்ன எல்கு இருக்கோன் நமக்கு X plus 9. So X இருக்கிறார்த்தில் என்ன எல்கு 34. 34 plus 9. What is the answer? 43 meter. And the next one is example 3.36. There is a wooden piece of length 2 meter. 2 meterல நமக்கிடம்

ஸோ இந்த டூ மீட்டருங்கிறத சென்டிமீட்டரில் மாற்றும் போது என்ன மாறும் டூ ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் ஸோ லென்த் என்ன எழுதுவோம் டூ ஹண்ட்ரட் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு சென்டிமீட்டர் வந்து நம்ம மாற்றிருக்கிறோம் இல்லையா சேஞ்ச் பண்ணுறச்சே மீட்டர்லேருந்து சென்டிமீட்டர் மாற்றுறதாக இருந்தால் ஹண்ட்ரட் வரும் ஸோ ஒன் மீட்டர் இஸ் இக்குவல் டு ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் given statement என்ன வா இருக்குனா first piece is equal to 40 less than twice the second piece so first piece நம்ம என்ன எடுத்திருக்கும் x is equal to twice இங்குரது நால் என்ன பண்ணிருக்கும் 32 போட்டிருக்கும் so second piece காணந்த length என்ன எடுத்திருக்கும் 200 minus x less than so அப்பு என்ன வருண்ணும் நமக்கு minus 40 so 2 இந்த number பாத்திருக்கும் is a common term so multiply பண்ணலாமா 2 into 200 400 2 x 2x 40 இருக்குது so அமக்கு இந்த என்ன இருக்குது எக்ஸ் மட்டும் இருக்கு ஸோ லைக் டேர்ம்ஸ் எல்லாம் கொண்டு வரும்போது மைனஸ் இந்த பக்கம் வரும்போது பிளஸ் மாறும் ஸோ இங்கே ஏற்கனவே நம்ம கிட்ட ஒரு எக்ஸ் இருக்கிறதுனால

110 cm 120 cm sub பண்டிரத்து என்ன answer வரும் நமக்கு 80 cm so இதில் நமக்கு தெரியும் which is the length of the sorry what is the length of the smaller side அப்படி நால் நமக்கு தெரியும்லையா second piece இக்குதான் And the next one is example 3.37. Mother is five times as old as her daughter. After two years, the mother will be four times as old as her daughter.

ஃபோர் இன்ட்டு எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஃபோர் டூஸ் ஆர் எயிட் லைக் டர்ம்ஸ் எல்லாம் ஒரே பக்கம் கொண்டு வரலாம் எக்ஸ் இந்த பக்கம் வரும்போது இது மைனஸ் ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்வல் எயிட் டூ இந்த பக்கம் வரும்போது என்னதான் மாறிடும் நமக்கு மைனஸ் டூ சோ ஒன் எக்ஸ் இஸ்வல் டு சிக்ஸ் எக்ஸுங்கிற நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம்ல யாரோட ஏஜா எடுத்திருக்கோம் டாட்டரோட ஏஜ் பிரசன்ட் ஏஜ் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா சிக்ஸ் இயர்ஸ் மதர்ஸ் ஏஜ் என்னவா இருக்கும் நமக்கு இருக்கோம் தேர்ட்டி இயர்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் த்ரீ எயிட் த டெனாமினேட்டர் ஆஃப் எ ஃபிராக்ஷன் இஸ் த்ரீ மோர் தான் இட்ஸ் நியூமரேட்டர் இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம எடுத்துக்கப் போகிறோம் இஃப் டூ இஸ் ஆடட் டு த நியூமரேட்டர் அண்ட் நைன் இஸ் ஆடட் டு த டெனாமினேட்டர்

பிளஸ் மோர்தால பிளஸ் த்ரீ இது வந்து அடுத்து என்ன வந்து நியூமரேட்டரோட் பண்றோம் என்ன எழுதுறோம் எக்ஸ் பிளஸ் டூ இஸ் டிவைடட் பை டெனாமினேட்டரோட் பண்றோம் என்ன இருக்கு எக்ஸ் 3 த்ரீ இருக்கு அதோட நைன் ஆட் பண்றோம் இந்த ஃபிராக்ஷன் என்ன நமக்கு ஆன்சர் கிரியேட் ஆகுதுன்னா ஃபைவ் பை ஸோ இப்போ நம்ம இந்த வேல்யூவை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் வந்து எடுக்க போறோம் ஸோ என்ன பண்ணப் போறோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம் சிக்ஸ் வந்து அப்போ இங்கே இல்லையா அதே மாதிரி இந்த வேல்யூ பார்த்தோன்னா அதை ஆட் பண்ணுறச்சே எக்ஸ் பிளஸ் டுவெல் இருக்கும் இது என்ன பண்ணுவோம் நம்ம டெனாமினேட்டர்ல இருக்கிறது இந்த பக்கம் நியூமரேட்டருக்கு அனுப்பிடுவோம் ஸோ சிக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் டூ இஸ் ஈக்வல் டு ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் டுவெல் ஸோ சிக்ஸை வந்து உள்ள இன்செர்ட் பண்ணி மல்டிப்ளை பண்றோம் சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் டூஸ் ஆர் டுவெல் இஸ் ஈக்வல் 5x

எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் த்ரீ நைன் தம் ஆஃப் த டிஜிட்ஸ் நம்பர் இஸ் எயிட் இஃப் எயிட்டீன் இஸ்டட் டு தயூ த நம்பர் இட்ஸ் டிஜிட்ஸ் கெட் ரிவர்ஸ்டு ஃபைன்ட் த நம்பர் ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் இது ஸோ டூ டிஜிட் நம்பர் நம்ம என்ன எடுத்துக்கலாம் எக்ஸ் ஒய்ன்னு எடுக்கிறோம் ஒன்ஸ் பிளேஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒய் இருக்கு அண்ட் தென் டென்த் பிளேஸ்ல என்ன இருக்குன்னா எக்ஸ் இருக்கு சோ நம்ம ரெண்டு டிஜிட் நம்பர் எப்படி கிரியேட் பண்ணலாம் ஒன்ஸ் பிளேஸ்ல ஒய் போடலாம் என்ன போடுறோம் எக்ஸ் அப்போ டென் எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு கிரியேட் ஆகும் கிவன் ஸ்டேட்மெண்ட்ல டிஜிட் கொடுத்திருக்கோம் ஒய் என்ன எடுத்துக்கலாம் எயிட் கொடுத்திருக்காங்க இதுல இருந்து ஒய் பஸ்ட் கால் குலேட் பண்றோம் ஒய் இஸ் ஈகுவல் அப்ப என்ன வரும் இந்த பிளஸ் எக்ஸ் இந்த பக்கம் வந்துரும் இல்லையா அப்ப மைனஸ் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்வல் டு எயிட் மைனஸ் எக்ஸ் சோ அந்த ஒய்யோட வேல்யூ நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா பர்ஸ்ட் இந்த ஈக்வேஷன் அதுல வந்து நம்ம அப்ளை பண்றோம்

பிளஸ் நைன் எக்ஸ் அப்போ என்ன ஆகிடும் நமக்கு எயிட்டீன் எக்ஸ் இஸ் எயிட்டி அப்படியே இருக்கும் இந்த 18, எயிட்டீன் பிளஸ் எயிட் இது ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணோம் ஆட் பண்றது 26. சிக்ஸ் அந்த பக்கம் வரும்போது மைனஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ சப் பண்றது இங்கே என்ன ஆன்சர் வரும் 54. ஃபோர் எக்ஸ் இஸ் என்ன வரும் ஃபிஃப்டி ஃபோர் இஸ் டிவைடட்

அண்ட் ரீச்சஸ் இஸ் ஆபீஸ் பைவ் மினிட்ஸ் லேட் ராஜன் என்ன பண்றாரு அவரோட பைக்ல ஆபீஸ் போறாரு தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ல போகும்போது

எக்ஸாம்பிளாக வந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா டைம் டி ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் டைம் டேக்கன் டு கவர் எக்ஸ் கிலோமீட்டர் ஹார் ஃபஸ்ட் எவ்வளோ ஸ்பீடு தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் பர் ஹார் அதை எடுத்துக்கலாம் அப்போ நம்ம டி ஒன் இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் என்ன எடுத்திருக்கோம் எக்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் எவ்வளவு தேர்ட்டி ஃபைவ் இது என்ன கொடுத்துருக்கோம் நம்ம அப்படின்னா ஆர்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் டைம் டேக்கன் டு கவர் எக்ஸ் கிலோமீட்டர் கிலோமீட்டர் பெர் ஹார் ஸோ இப்போ என்ன எழுதுவோம் டிஸ் ஈக்வல் டிஸ்டன்ஸ் அதே எக்ஸ் தான் ஸ்பீடு மட்டும் என்ன நம்ம டிஃபரன்ஸ் பிட்வீன் த டைமிங்ஸ் என்ன எழுதுவோம் நம்ம ஃபோர் மைனஸ் ஏன்னா அது லேட்டருங்கிறதுனால ஃபைவ்னு எழுதியிருக்கோம் அப்ப என்ன வரும் ரெண்டு மைனஸ் இங்க வரும்போது ப்ளஸ்ஸாக வரும் இல்லையா அப்போ ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் நைன் மினிட்ஸ் இது நம்ம வந்து ஹவர்ஸில் மாற்றும் போது என்ன பண்ணுவோம் நைன் டிவைடட் பை சிக்ஸ்டி என்ன கொடுத்துருக்கோம் ஸ்டேட்மெண்ட் படி T1 minus T2 is equal to 9 divided by 60.

அதே செவன் வச்சு அசலூமரேட்டரி மல்டிபிளை பண்ணலாமா அவன் மைனஸ் செவன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன இருக்குது 9 பை சிக்ஸ்டி டென் எக்ஸ்ல செவன் எக்ஸ் அப் பண்றது த்ரீ எக்ஸ் த்ரீ எக்ஸ் டிவைட் பை த்ரீ பிப்டி இஸ் நயன் பை சிக்ஸ்டி இந்த டிவைட் பைல இருக்க த்ரீ பிப்டி அந்த பக்கம் அனுப்புறேன் எங்க போயிடும்னா மல்டிபிளை போயிடும் ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணலாம் ஸோ த்ரீ எக்ஸ் இஸ் ஈகுவல் டு பை சிக்ஸ் இன்டு தேர்ட்டி ஃபைவ் ஒரு எக்ஸ் தான் நமக்கு வேணும் இல்லையா இந்த த்ரீ இங்க வந்து மல்டிபிளைல இருக்குது இந்த பக்கம் வரும்போது எங்க வரும் நமக்கு டிவைடு என்ன பண்ண போறோம் சிக்ஸ் நைன் நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம் த்ரீ டேபிள்ல